வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் சென்ட்ரல் ரயில்வேல அதாவது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 9 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் மற்றும் தமிழகம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த தேதி அப்படின்னு நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அதில் நம்ம பயணிக்க திட்டமிட்டிருக்கலாம். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12511 கோரக்பூரில் இருந்து கிளம்பி கொச்சிவேலி நோக்கி வரக்கூடிய ரப்பிசாகர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினானது சென்னை வந்து சென்னையிலிருந்து தமிழக பகுதியாக சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியாக கேரளாவின் கொச்சிவேலி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் கோரக்பூரில் இருந்து கிளம்பும். அந்த சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம சென்னையிலிருந்து கேரளா போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த தேதிகளில் செல்ல முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து 12512 கொச்சிவேலி கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்றைக்கு அப்படின்னா, இன்னைக்கு அக்டோபர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது ஈவினிங் 6:35 கொச்சிவேலியில் இருந்து கிளம்பும். கிளம்பி தமிழகம் வழியாக கோரக்பூர் செல்லக்கூடிய இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே டைம் தான் அங்கிருந்து கிளம்புற டைம், கோரக்பூர்லேருந்து கிளம்புற டைம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12512 எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பி ரவுனை நோக்கி செல்லக்கூடிய ரயிலானது அக்டோபர் 4 தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது எர்ணாகுளத்திலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் அக்டோபர் 4 தேதி 10:50 காலையில் இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12643 திருவனந்தபுரத்திலிருந்து நிஜாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் ஒருமுறை ஆப்ரேட் ஆகக்கூடிய சுவர்ண ஜெயந்தி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரத்தில் இருந்து 6:15 ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அக்டோபர் 1 தேதி இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரெயினில் நம்ம அன்றசர்வில் கூட திருப்பதி போகிறதுக்கு புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்றசர்வில் போகணும்னு நினச்சிருந்தாலோ அல்லது புக் பண்ணியிருந்தாலோ அதற்கான பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12644 நிசாமுதீன் டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது அக்டோபர் 4 தேதி நிசாமுதீன்லேருந்து காலையில் 5:10 கிளம்பக்கூடிய அந்த சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12645 எர்ணாகுளத்திலிருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய மில்லேனியம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 5 தேதி ஈவினிங் 7:10 எர்ணாகுளத்தில் இருந்து எடுத்து தமிழகத்தின் கோயம்புத்தூர் வழியாக காட்பாடி திருப்பதி செல்லக்கூடிய இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12646 நிசாமுதீனில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த மில்லேனியம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 8 தேதி காலையில் நிசாமுதீனிலிருந்து 5:10 கிளம்பி திருப்பதி கோயம்புத்தூர் வழியாக எர்ணாகுளம் செல்லக்கூடிய இந்த ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16031 சென்னை சென்ட்ரலில் இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் செல்லக்கூடிய அந்தமான் எக்ஸ்பிரஸ் ரயில் டெல்லி வழியாக செல்லும். இந்த ரயில் சென்னையில் இருந்து காலையில் 5:15 கிளம்பக்கூடிய இந்த ரயில் நாளை அக்டோபர் 2 தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவதி கட்ராவிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16032 அந்தமான் எக்ஸ்பிரஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்கள் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சேர வேண்டும். நன்றி.